Hi and hello everyone. This is Sanya Shree. Welcome to the Untold Story. இப்பெல்லாம் போட்டோஸ் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனா அந்த காலங்கள்ல அப்படி கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டுடியோக்கு போய் தான் எடுப்பாங்க. இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் கேமராஸ்ல இருக்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். லூயிஸ் டகர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு போட்டோகிராஃபிய கண்டுபிடிச்சாரு. அவரோட இன்வென்ஷனை டகரோ டைப் ப்ராசஸ் ஆஃப் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. 1828 லூயிஸ் டகர் அவரோட இன்வென்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ்ல பொலிவார்ட் டியூ டெம்பிள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டெம்பிளுக்கு முன்னாடி அவரோட கேமரா வச்சு ரெடியா இருந்துட்டு இருந்தாரா. 7 minutes எடுத்துக்குமா ஒரு போட்டோ எடுக்க. அந்த ஒரு 7 minutes நடுவுல ஒருத்தர் வந்து ஷூ பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை காமிச்சிட்டு நின்று இருக்காரு போல. கரெக்டா 7th minute முடியும் போது அந்த ஒருத்தர போட்டோ எடுத்து வச்சிருச்சா இந்த ஒரு கேமரா. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்த ஒரு ஹியூமன் பீயிங்கா அந்த ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா 1975 கண்டுபிடிச்சாங்க. ஸ்டீவன் சாசன் அப்படிங்கிறவர் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சாரு. இவர் ஈஸ்ட்மேன் கோடாக் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரா. அந்த ஒரு டிஜிட்டல் கேமரா கிட்டத்தட்ட 3.6 kg வரைக்கும் இருந்துச்சாங்க. இப்ப ஒரு மாடர்ன் DSLR எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஜஸ்ட் அரௌண்ட் 1 kg தான் இருக்குமா. ஃபர்ஸ்ட் கலர் போட்டோகிராஃப் வந்து 1861 எடுத்திருக்காங்க. தாமஸ் சுட்டான் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் கலர் இமேஜ ப்ராசஸ் பண்ணாராம். ரெட் கிரீன் ப்ளூல இருந்த இமேஜ் ஃபில்டர்ஸ போட்டோ சென்சிட்டிவ் பிளேட்ல வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணனால இந்த ஒரு கலர் போட்டோ வந்துச்சாம். 1859 இவர் தான் வைட் ஆங்கிள் லென்சஸோட பனோராமிக் கேமராவை கண்டுபிடிச்சாராம். அந்த காலங்கள்ல ஃபிளாஷ் எப்படி உருவாக்குனாங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் அண்ட் அலுமினியத்தை சேர்த்து பிரைட் லைட்டை வச்சு ஸ்பார்க் பண்ண வச்சதுனால அந்த ஒரு ஃபிளாஷஸ் உருவாகுச்சான். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஓல்டு போட்டோ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வயசுனா 200 years. இந்த ஒரு போட்டோ 200 years அப்படின்னு சொல்ல மட்டும் போதாது, இந்த ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்குதான். இந்த ஒரு போட்டோவை எடுத்தவர் பெயர் ஜோசப் நிப்ஸ். அவர் தான் வியூ ஃப்ரம் தி விண்டோ அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காராம் இந்த போட்டோக்கு. இந்த ஒரு போட்டோவை செயின்ட் லூக் டி வெரன் அப்படிங்கிற பிரான்ஸ்ல ஒரு இடத்துல எடுத்தாங்களாம். அந்த ஒரு போட்டோல கேஸ்டல் அண்ட் அதர் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். 3 கேப்சர் பண்ண கேமரா இன்னும் இருக்குதான். அப்போலோ 11 மிஷன்ல 12 Hasselblad கேமராஸ எடுத்துட்டு போனாங்களாம். இந்த ஒரு கேமராஸ் ரொம்ப ஹெவியா இருந்ததுனால மூன்ல வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அவங்க திரும்ப வரும்போது இந்த ஒரு கேமரா எடுத்துட்டு வர இடம் இல்லையா, ஏன்னா ஏற்கனவே 25 kg ஆஃப் ராக் சாம்பிள எடுத்துட்டு வந்ததுனால இந்த ஒரு கேமராவை அங்கேயே விட்டுட்டாங்க. ஆனா மறக்காம அந்த பிலிம் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். முண்டாசுப்பட்டி படத்துல டெட் பாடிய போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் காமிப்பாங்க இல்லைங்க, அது நிஜமாலே ஒரு காலங்கள்ல நடந்துதான். 1800 வருஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கம் இருந்ததாக சொல்றாங்க. அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெட் பாடிய உட்கார வச்சு போட்டோ எடுத்தது ஒரு பழக்கமாவே அந்த காலத்துல இருந்திருக்கு. நல்ல வேலை அந்த ஒரு பழக்கம் இன்னைய வரைக்கும் இல்லப்பா. பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ்ஸ் டெவலப் பண்றது ரொம்ப ஈஸியாங்க. ஜஸ்ட் காஃபி விட்டமின் சி அண்ட் வாஷிங் சோடா யூஸ் பண்ணியே இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ்ஸ டெவலப் பண்ணலாமா. விட்டமின் சியும் காஃபியும் நல்லா பைண்ட் பண்ணிட்டு அதுல வாஷிங் சோடாவை ஆட் பண்றதுனால இமேஜஸ் டெவலப் பண்ணுவோம். விண்டோஸ் XP டிஃபால்ட் வால்பேப்பரா ஒரு இமேஜ் இருக்குங்க. அந்த ஒரு இமேஜுக்கு பிளிஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இது சார்லஸ் ஓ ரியர் அப்படிங்கிறவர்னால 1996 கேப்சர் பண்ணதான். ஆனா இந்த ஒரு இமேஜ வச்சு அவர்னால ரொம்ப காசு பார்க்க முடியலையா. மைக்ரோசாப்ட் தான் ஸ்டாக் வெப்சைட் கார்பிஸ்ல இருந்து இந்த ஒரு இமேஜ வாங்கியிருக்காங்க. அந்த காலங்கள்ல போட்டோஸ் எடுக்கும் போது சிரிக்க மாட்டாங்க. அது ஏன்னா இப்ப எல்லாம் போட்டோஸ் எடுக்கணும்னா ஜஸ்ட் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் ஒரு போட்டோ எடுக்க. ஆனா அந்த காலங்கள்ல எல்லாம் 8 நிமிஷத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும்லாம் டைம் எடுக்குமா. அதனால ஒருத்தர் எவ்வளவு நேரம் தான் ஒரே மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சிரிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருந்தாங்களாம். செல்ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு
15 வருஷமா தான் தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயம் 1839ல கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் செல்ஃபி ராபர்ட் கார்னிலியஸ் என்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்தாராம் இன் 1839ல. The first digital camera 1994ல தான் ரிலீஸ் பண்ணாங்களாம். அது ரிலீஸ் பண்ணது ஆப்பிள் தாங்க. பட் அந்த ஒரு கேமராவை டிசைன் பண்ணது கோடக். ஆனா இந்த ஒரு டிஜிட்டல் கேமரா சேல்ஸ் ரொம்ப அதிகமாகலையாம். ஏன்னா 8 ஃபுல் ரெசல்யூஷன் போட்டோஸ் தான் எடுக்க முடியுமா, ஆனா அதோட ப்ரிவியூலாம் பார்க்க முடியாதாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போட்டோஸ் ஸ்டாம்ப் சைஸ் தான் இருந்துச்சு. அந்த இமேஜஸ என்லார்ஜ் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப பிளரியா இருந்ததுனால இந்த ஒரு போட்டோகிராபி ஃபீல்டையே ஆப்பிள் கைவிட்டுடுச்சான். நம்ம போட்டோஸ போட்டோஷாப் பண்ணணும் அப்படின்னா அடாப் போட்டோஷாப்ப தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனா இந்த ஒரு அடாப் போட்டோஷாப் ஒரிஜினலி யார் டெவலப் பண்ணாங்கன்னா நால் பிரதர்ஸ் அப்படிங்கறவங்க 1987ல டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்களா இதோட ஒரிஜினல் சாப்ட்வேர். அதுக்கு இமேஜ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு டைட்டில கொடுத்து வச்சிருந்தாங்களாம். பின்னாடி அடாப் தான் இந்த ஒரு சாப்ட்வேர் வாங்கினதுனால இவங்க அடாப் போட்டோஷாப் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. நீங்க போட்டோவுக்கு போஸ் கொடுக்க போறீங்கன்னா அப்ப கண்டிப்பா போட்டோவுக்கு உங்க லெஃப்ட் சைட் ஃபேஸ காமிங்க. ஏன்னா அந்த ஒரு சைடு ரைட் சைடோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழகா காட்டுமா. கெல்ஸ்லி பேக்பர்ன் அண்ட் ஜேம்ஸ் ஸ்கிரால் அப்படிங்கறவங்க வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டியில இந்த ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் அவர் ஃபேஸ்ல தான் பயங்கரமான எமோஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப அழகா காட்டுறதுனால லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ் போட்டோஸ்க்கு ரொம்ப ஆப்ட் ஆனது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.